கோத்தனூர் முதல் பொள்ளாச்சி வரையிலான வழித்தடத்துல மின்சார ரயில் என்ஜின் இயக்கப்பட்டு சோதனை நடந்திருக்கு. கடந்த 2009 இறுதியில போத்தனூர் பொள்ளாச்சி மீட்டர் கேஜ் ரயில் பாதை அகல ரயில் பாதையாக மாற்றும் பணி தொடங்கியது. இப்போ இந்த அகல ரயில் பாதை மின்மயமாக்கப்பட்டிருக்கு. இந்த நிலையில போத்தனூர் பொள்ளாச்சி ரயில் பாதையை மின்மயமாக்க ₹37.36 crore ஒதுக்கீடு செய்யப்பட்டுச்சு. இதனைத் தொடர்ந்து பொள்ளாச்சியிலிருந்து போத்தனூர் செல்லும் அகல ரயில் பாதையில மின்கம்பங்கள் அமைக்கும் பணி நிறைவு பெற்று மின்கம்பத்துல மின் கம்பிகள் அமைக்கும் பணிகளும் முடிவடைஞ்சது. இந்த நிலையில மின்சார ரயில் செல்லக்கூடிய வழித்தடத்துல மின் வயர்ல தற்போது மின்சாரம் விநியோகிக்கக்கூடிய பணிகளும் நடைபெற்றிருக்கு. இந்த பணிகள் சரியான முறையில நடந்திருக்குதா அப்படிங்கறத குறித்து நவீன இயந்திரங்கள் மூலம் அதிகாரிகள் ஆய்வு செஞ்சிருக்காங்க. அந்த வகையில போத்தனூர் பொள்ளாச்சி இடையே அமைக்கப்பட்டுள்ள அகல ரயில் பாதை மின் வழி தடத்துல மின்சார ரயில் என்ஜின் மட்டும் இயக்கப்பட்டு சோதனை ஓட்டம் நடந்தது. இந்த ரயில் என்ஜின் 80 km வேகத்துல இயக்கப்பட்டது. இன்னும் 2 சோதனை நடைபெற வேண்டி இருப்பதாகவும் இந்த சோதனை முடிஞ்சதும் போத்தனூர் பொள்ளாச்சி இடையே மின்சார ரயில் இயக்கும் பணி தொடங்கும் அப்படின்னு ரயில்வே துறை அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க.